மேனேஜராக வந்து டிமாண்ட் அதிகம். அப்போ அவனுக்கு என்னன்னு கேட்டால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்திருக்கலாம். தனுஷ் இவன் ஏகப்பத்தினி விரதம் இல்லைன்றது ஊருக்கே தெரியும், யார் தனுஷ், சரிங்களா. 10 கோடி ரூபா கொடுக்கணும், நஷ்ட ஈடாக கொடுக்கணுன்றதுலாம் வந்து கொடுக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பஸ்ட் ஆனதோட வெளிப்பாடு தான் இந்த 3 பக்கம் கடிதம்ன்றது அதுதான். வேறு எந்த நடிகரோடையும் போயிடக்கூடாது, யாரோடையும் வந்து பழகக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது, இப்படி இருக்குது. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ண மேரேஜ் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணி, அது கூட பிடிக்காமல் இருந்திருக்கலாம். வெளிப்படை டார்ச்சர்னா செக்ஸ் டார்ச்சர் தான் கொடுப்பானுங்க அவங்களும், வேறு வழி இல்லாமல். இப்போ புரியுதுங்களா, கேரளாவில் என்ன பிரச்சனையாச்சு, இந்த ஹேமர் கமிட்டி எதனால் வந்தது? அது சொன்னோன்னா இங்கே இருக்கிற கேள்விங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துச்சுங்க. நடிகைகள் தான் சொல்கிறேன், போல்ட் ஆயிடுச்சுங்க, 60 வயசு ஆயிடுச்சு சார். இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே மினுக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது. அதனால தான் இதுங்க போய் என்ன கேட்டா, எவனா வந்து ஒரு தொழிலதிபர் கிட்ட போய் மாட்டிக்கிறது, இல்ல எவனா 2ஆம் தரமா போய் மாட்டிக்கிறது. சினிமாவில நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பொறிக்கிங்களும் என்றைக்குமே பொறிக்கிங்க தான். பொண்டாட்டி இருக்கும்போதே ஒருத்தனா அடுத்த வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறவன், செவரி அடி குதிக்கிறவன், இவெல்லாம் இருக்கிறான், எல்லாம் சினிமாலேயே இருக்கிறானுங்க. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தனுஷினாலே சர்ச்சை, சர்ச்சை நாயகன், சர்ச்சை நாயகன் தனுஷ். நிறைய டிவோர்ஸ் பண்ணுறது தான். ஆமாம். ஓகே, தனுஷினாலே டிவோர்ஸ் அவர் பண்ண மாட்டார் சார். டைவர்ஸ் வேணுன்றவங்க அவர் போய் அப்ரோச் பண்ணாக்கா சட்டப்பூர்வமாக உங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படும் இல்லையா, அதை வந்து அவர் செஞ்சு கொடுப்பார். எப்படின்றது அந்த காரணங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. டி ஃபார் தனுஷ், டி ஃபார் டிவோர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை அவர் பெருமையாக நினைக்கிறார். இது வரைக்கும் அவர் பதிலே சொல்லவே இல்லை. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருதுன்னா என்னங்க, எப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அதுக்கு பதில் சொல்லல, பதில் சொல்ல. ஆனால் இவனுங்கெல்லாம் அந்த மைக்கு பிடிச்சிட்டு இந்த மேடையில் ஏறிட்டானுங்க, தத்துவம் பேசுகிறானுங்க பாருங்கள். இது இவங்க இவங்களால் பல வீடுகள் வந்து பல வந்து சொன்னால் குடி கெட்டுருக்கு, சரிங்களா. ஆனால் மேடையில் தத்துவம் மட்டும் பார்த்தோன்னா பயங்கரமாக பேசுவான். யார் இந்த தனுஷம் பொதுவாக நடிகர்கள்? ஆமாம், தனுஷ். அதுவும் மைக்கை கொடுத்துட்டா போதும். இப்போ நயன்தாராவுக்கு ஒரு புதிய சிக்கலை கொடுத்துருக்காரு போல், ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இப்போ தான் கேள்விப்பட்டு புது வெளிக்கு வந்திருக்காங்க, அவங்களே பதிவு போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? என்ன இது வந்து சார், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், முதல்ல அந்த நானும் ரவுடி தான் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கலந்து போயிடுச்சு, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறாங்க நயன்தாரா, நடிகைன்ற முறையில், ஹீரோயின்ற முறையில். இயக்குனர் வந்து அவருடைய கணவர் தான், இப்போ கணவர். அந்த படம் எடுக்கும்போது காதலர் லவ் அவங்க தான் அறிமுகமாகி காதலாக மாறுது அவங்களோட படம். ஆக இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதில் வந்து ஒரு பங்கு ஒரு பங்காளிகள் அதில் இருக்கிறாங்க. இவர் வந்து தயாரிப்பாளர் தான், அதீதமான அதீதமான முழு உரிமை இவருக்கு இருக்க தான் செய்யுது, கரெக்ட், சட்டப்பூர்வமான உரிமைகள் இருக்க தான் செய்யுது. அப்போ அதிலேருந்து ஒரு காட்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணாலும் எல்லாமே இவருக்கு உரிமைகள் இருக்குது. ஆனால் அதில் வந்து 2 முக்கிய பங்களிப்பு அவங்க இருக்கிறதுனாலையும், இன்னொன்று 10 வருஷம் கடந்து போனதுனாலையும், அதை வந்து பார்த்திங்கன்னா இனி அது வந்து வியாபாரத்துக்கான ஒரு உகந்தது கிடையாது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையாளர் தான், ஆனால் அந்த வியாபாரம் மறுபடியும் அதாவது அது அதுலேருந்து ஏதாவது பணம் வருவாய் இருக்கா, கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பயோகிராஃபிக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க, அதில் ஒரு காட்சியை வந்து இவங்க அதோட கோர்த்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து சென்டிமெண்ட்டாக அவங்களுடைய அதில் தான் இவங்களுடைய லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த டாக்குமெண்ட்ரின்னு எடுக்கும்போது அதை ஒரு காட்சி வைக்கிறாங்க. அதில் என்ன வரும், இதில் வந்து நானும் ரவுடிதான்ற ஒரு படத்தில் வந்து நயன்தாரா வந்து நடிக்கும் போது அந்த படத்தை இயக்குனர் விக்னேஷோடு அவருக்கு காதல் ஏற்பட்டது, ஒரு வரி வரும், அவ்வளோதான். டாக்குமெண்ட்டில் அப்படி ஒரு வரி வரும், அப்போ அந்த காட்சி வரும். அது 3 செகண்டு தான் சொல்கிறேன், 3 வினாடிகள் தான், 3 செகண்ட் தான் சொல்கிறாங்க. அதை வந்து அனுமதிக்கலாம், ஒரு தோழமையோடு அனுமதிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை தாண்டி இவங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பரஸ்பரம் புரிதல் இருந்திருக்கு. புரிதல்னால் நீங்கள் வேறு மாதிரி எதாவது நினச்சிடாதீங்க. ஒரு படத்தில் வந்து இவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க காசு வாங்காமே அப்படின்னு கூட ஒரு சில தகவல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து ஒரு தோழமையோட நட்போடு வந்து கடந்து போயிருக்கலாம். யாரு தனுஷ், உங்களுக்கு என்ன சோசியல் மீடியாலே வந்து பல வந்து டிக்டாக்ல கூட பயன்படுத்திக்கிறாங்க சார் சில காட்சிகளை நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஸோ அதனால் இதுன்னு கேட்டால் இதை பெருசுப்படுத்திருக்கோன்னா, ஆனால் இதுக்கு வந்து
கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து இவன் டார்ச்சர் கொடுத்து வந்திருக்கிறான், வந்து நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வந்து எனக்கு 10 கோடி ரூபா கொடுக்கணும், நஷ்ட ஈடாக கொடுக்கணுன்றதுலாம் வந்து கொடுக்கும்போது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பஸ்ட் ஆனதோட வெளிப்பாடு தான் இந்த 3 பக்கம் கடிதம்ன்றது அதுதான். ஓகே, இல்லை சார், இங்கே ஒரு ஈகோவாலேயே இது செஞ்ச மாதிரி தெரியுது, இதை தாண்டி பணத்துக்காக செஞ்ச மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒரு டிமாண்ட். இது வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி தான் சார், எடுத்த எடுப்புலேயே அப்படி தான் போயிடும். ஏன்னா இவன் ஏகப்பத்தினி விரதம் இல்லைன்றது ஊருக்கே தெரியும், யார் தனுஷ், சரிங்களா. நம்ம அந்த ஆராய்ச்சியும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அவனுக்கே அதில் விருப்பம் இல்லை. குற்றச்சாட்டு வரும்போது அவரே பதில் சொல்லவே இல்லை, நான் தனுஷே பதில் சொல்லணும். இந்த மாதிரி பல டிவோர்ஸ் சம்மந்தமாக பேசப்படுது, அவங்களை இணைச்சி பேசுகிறாங்களே, பல குடும்பங்கள்லாம் உங்களால் தான் கெட்டதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது கேட்டால் தார்மீக பொறுப்பேற்று வந்து சொல்லலாம், ஒரு அறிக்கைவலாம் இதெல்லாம் எனக்கு தொடர்பு கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல முடியும், சொல்லணும், சரிங்களா. ஆனால் அது மாதிரி எதுவும் சொல்லவே இல்லைன்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் யார் மீது ஒரு குற்றச்சாட்டு வீசப்படுதுங்கன்னா வந்து இந்த 3 பக்கம் அறிக்கைகள்னால் வந்து தனுஷ் மீது தான் அறிக்கை வருது. இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி கூட நான் சில பேர்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொன்ன தகவல் என்னென்னா, அந்த படம் எடுக்கும்போதே தனுஷ் வந்து இவங்களுடைய மூமெண்ட்ஸ், யாருடைய மூமெண்ட்ஸு, நயன்தாராவுடைய மூமெண்ட்ஸையும் விக்னேஷ் சிவனுடைய அவங்களோட ஒரு கெமிஸ்ட்ரி, அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அதை வந்து ஆள் வச்சு வேவு பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது குறிப்பா சில நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்ப விஜய், இந்த தனுஷ், இந்த மாதிரி நடிகர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதாநாயகி ஒருத்தி வர ஒரு பொண்ணு வருதுன்னா இவங்க படத்துல மட்டும்தான் நடிக்கணும், இவங்க கட்டுப்பாட்டிலேயே இருக்கணும், இவங்க கூப்பிடும் போதெல்லாம் வரணும், நடிக்கணும். ஆமா, இவங்க வரும்போது இவங்க கூப்பிடும் போதெல்லாம் வரணும், இவங்கள்ட்ட இருக்கணும், இவங்க கட்டுப்பாட்டை கண்ட்ரோல்லே இருக்கணும். அடுத்து இன்னொரு படம் கமிட் ஆகுதுன்னா கூட இவங்களை கேட்காம கமிட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது இந்த மனப்பான்மை. அந்த மனப்பான்மை விஜய்க்கும் இருக்குது வந்து தனுஷ்க்கும் இருக்குது, இன்னும் சில நடிகர்களுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால், நான் அந்த நடிகை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும், வேறு எந்த நடிகரோடையும் போயிடக்கூடாது, யாரோடையும் வந்து பழகக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது, இப்படி இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 400 அப்படிதான்ற படத்தில் வந்து விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக இருந்தாலும் கூட, இன்னும் தயாரிப்பாளர் இருக்கும்போது கேட்டால் வந்து அவங்க விக்னேஷ் சிவனோட வந்து ஒரு லிங்க்கில் வந்து ஒரு தொடர்பில் இருந்துருக்கிறாங்க. அவங்க பேசினதை விரும்பாமல் கேள்விப்பட்டு தொடர்ச்சியாக வந்து வேவு பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணுறது இவன் வந்து பண்ணியிருந்துருக்கிறான், அது வந்து கன்ஃபார்ம். யார் வந்து பல பேர் சொல்கிறாங்கன்னு கேட்டால் என்ன நடக்குது இப்போ, ஒரு என்ன செய்ய, ஒரு தயாரிப்பாளர் கேட்குறாரு, அந்த மற்ற கிராஃப்டில் உள்ளவங்கக்கிட்ட கூட கேட்கலாம், மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜரை கேட்கலாம், என்ன பண்ணுறாங்கன்னா சார் அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் கொஞ்சம் சேர்த்து சொல்லுவானுங்க. இந்த மாதிரி ஆள் கேட்கும்போது அவங்க இப்போ தான் சார் ஹோட்டலுக்கு ரூமுக்கு போனாங்க சார், நான் தான் போய் கதவு சார் திறந்து விட்டு வந்தோம், சாத்தி விட்டு வந்தோம் சொல்லுவானுங்க. அப்படிலாம் சொல்லணும்ண்ணா, சினிமா இதெல்லாம் சகஜம். இவன் என்ன கேட்குன்னா இவன் மனப்போக்குக்கு ஏற்ற மாதிரி சொன்னான்னா தான் சில்லறை வெட்ட முடியும். இவனுக்கு எதுக்கு என்ன படம் தயாரிக்கிறான்னா, அந்த படத்தில் ஒரு கதாநாயகினா அந்த கதாநாயகி கால் ஷீட் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணியாச்சா, படத்தை நடிக்கிறாங்களா, இதுதான் தேவை. அவங்க எங்கே போனாங்க, எங்கே வராங்க, இது மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி இருந்துருக்கு இவனுக்கு. அதில் வந்து பலரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி காரணம்னா, பல நடிகைகள் இந்த நடிகை மட்டும்கிட்ட அவரோட படத்தில் யார் நடிக்கிறாங்களோ அந்த நடிகை, அது எல்லாருக்குமே இருக்கான் சார். நான் ஆந்திராவில் கூட சில நடிகர்கள்ட்ட கேட்குறேன்னா, ஒரு கதாநாயகி ஒரு புதுமுகம் இருக்கிறாங்க, இல்லை ஓரளவுக்கு மார்க்கெட் உள்ள நடிகை நடிச்சாங்கன்னா இவங்க போய் அவங்க கூட்டணியில் ஒரு வெற்றி வந்துட்டால் அவங்கள அவங்களே தக்க வச்சுக்கணும், அடுத்த படத்தில் நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீ என் படத்தில் நடிக்கணும், என் கூடவே தான் இருக்கணும், அப்படி ஒரு இது இருக்குது. ஆனால் சம்பளத்தை கொடுக்குறாங்க பார்த்தா சம்பளம் அது மட்டும் கொடுக்க மாட்டானுங்க. இவனுக்கு 150 கோடி சம்பளம் வாங்கினாலும் அதுங்களுக்கு என்ன ஒரு 30 கோடி 40 கோடினா அது மட்டும் தான், அது மட்டும் தனியாக வீடு வாங்கி தரணும், வைர நெக்லஸ் வாங்கி தரது அதெல்லாம் உண்டு, அது தனி. இல்லை நடிகைகளுக்கெல்லாம் 20-30 கோடி எங்க, அந்த 2-3 கோடி 5 கோடி அதிகம், அதுதான் அவன் அதான் சொல்கிறேன், அதுவே பெரிய அதுவே பெரிய தொகை தானே சார். அப்போ 150 கோடி நடிக்கிற ஒரு ஸ்டாரு அவன் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த படத்தில் புக் பண்ணுறான்னு சொல்லும்போது அவங்களுடைய பேச்சு கண்ட்ரோலில் போகிறது, இதுதான் ஈகோ பிரச்சனை. அதில் ஹீரோக்குள்ளே சண்டை போட்டுப்பானுங்க, இது அவள் எனக்கு தான் உனக்கு தான், இதெல்லாம் நான் தனுஷை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, எனக்கு தான் ஓணும் உனக்கு தான், நான் என் கண்ட்ரோலில் தான் அவள் இருக்கிறா, உன் கண்ட்ரோலில் தான் இருக்கிறா, இப்படி இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நடிக்கிறது சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி ஏற்பட்டது தான் இது. ஆக இங்கே வந்து விக்னேஷ் அதுவும் ஒரு பீரியடு சார், நான் 10 வருஷம் நடிக்கிறது நயன்தாராவுக்கு வந்து டிமாண்ட் அதிகம், டிமாண்டுனா நீங்கள் வேறு எதுனா அந்த புரிஞ்சு படங்கள்னா நிறைய படங்களில் வந்து அவங்களுக்கு வந்து பிஸி ஆர்டிஸ்ட்டு அப்போ அவனுக்கு என்னன்னு கேட்டால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்திருக்கலாம் அவர். அதாவது அந்த படம் எடுக்கும்போதே இவங்களுக்குள்ள வந்த கெமிஸ்ட்ரி வந்து தனுஷ்க்கு பிடிக்கல பழிவாங்க சமயம் சரியான பார்த்தா. நீ என்ன பெரிய பயோகிராஃபி பெரிய இது எடுத்துறியா, நீ இப்போது ஒரு
ஸ்வீட் மெமரின்றது என்ன சார்? ஒரு கடந்து வரும்போது அவங்க பயோகிராஃபி மட்டுமே இந்த குறிப்பிட்ட சில காட்சி சில நினைவுகளை வந்து அப்படியே கொண்டு வர்றது தான். அவங்க விக்னேஷ் சிவனோட அவங்களுக்கு லவ் ஏற்படுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அவங்க அந்த படத்தில் வந்து இவருக்கு வந்து ரெண்டு பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி அவங்க எடுக்கும்போது அது ஒரு காட்சி வரப்போகுது, அவ்வளோதான். அதை நீ எடுக்கக்கூடாது. ரொம்ப நெருக்கம் இல்லாதவங்க கூட ஏதோ அவங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க, அந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, நம்ம ப்ரொடக்ஷன் சரி அதுதானே கேட்குறாங்கன்னு கொடுக்கணும். தோழமையோட கொடுக்கலாம், தோழமையோட கொடுக்கணும். ஆனால் தனுஷும் நயன்தாராவும் நல்லா நிறைய படங்கள் அவங்க வந்து ஒரு படத்தில் வந்து டான்ஸும் ஆடிருக்காங்களாம், ஃப்ரீயாக வந்து டான்ஸ் ஆடிக்கிறதா கூட சொல்கிறாங்க. அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து நடிச்சிருக்காங்க, இது பழகியிருக்காங்க, நல்ல பரிச்சயமான நபர்கள். இருந்தும் இது செய்கிறாருன்னா திட்டமிட்ட வன்மம் இருக்கு, வன்மம் சொல்கிற மாதிரி வன்மத்தோட தானே. அதாவது என்னன்னா வந்து நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ண மேரேஜ் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணி அது கூட பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதுதான் பிடிக்கலான்றது, அது விக்னேஷ் சிவனை பிடிக்கல அப்படிங்கும்போது விக்னேஷ் சிவனோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார், என்ன தானே வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க கணவன் மனைவி வாழ்ந்துட்ட பிறகு உனக்கு பிடிக்கிறதாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒதுக்க முடியாது சரிங்களா. இப்போ இவங்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்தணும்னு ஒரு மெனக்கட்டு ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு வேலை இவர் வந்து பொதுவாகவே வந்து கேட்டினா வந்து விவாகரத்து வந்து பண்ணுறது தானே இவருடைய வேலை, விவாகரத்து நிபுணர், விவாகரத்து நிபுணர். இதில் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், ஏன்னா பல பேர் பிரிச்சிருக்கிறான் சரிங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் அந்த அம்மா என்ன சொல்லுது நயன்தாரா, வாழ் அல்லது வாழ வீடுன்னு சொல்லுது. அதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது சார், அதான் நீயும் நல்லாரு என்னையும் நல்லா இருக்க விடு, நல்லா இருக்க விடு அப்படின்றது தான் அதனுடைய பொருள். நீயும் நல்லாரு என்னையும் நல்லா இருக்க விடு அப்படின்றது பொருள். இன்னொன்று இருக்குதுன்னு கேட்டால் நீ உன் பொண்டாட்டியோட வாழ், நான் என் புருஷனோட வாழ விடு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும், எடுத்துக்கலாம். அது ரெண்டு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், எடுத்துக்கிறோம். இப்போ அப்போ நான் எனக்கு என் பொண்டாட்டி இல்லை, நீ உன் புருஷனை விட்டுரு அப்படி அப்படி ஒரு 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 அர்த்தம் துணியுறதுல, நீ உன் பொண்டாட்டியோட வாழ், நீ வாழ மாட்ற வாழ், ஏன்னா என் புருஷனோட வாழ விடு, வாழ் வாழ விடுன்றது. இந்த இடத்துல இந்த கடிதத்தில் அந்த சப்ஜெக்ட் எதனால் வருது யோசிச்சு பாருங்கள். இப்போ புரியுது, ஏதோ ஒரு டார்ச்சர் கொடுக்குறேன் ஏதோ இவன் இவங்க இதுதானே சார் வேலையை. இவங்க நான் சொல்கிறேன், நான் மீண்டும் நான் சொல்கிறேன், சினிமாவில் நடிக்கிற இந்த முன்னணி நடிகர்கள்னு சொல்கிறானுங்கள்ல, நான் 150 கோடி சம்பளம் வாங்குறேன், 200 கோடி சம்பளம் வாங்குறேன், 30 வருஷமாக நடிக்கிறேன், 25 வருஷமாக நடிக்கிறேன், நான் நல்லா விட்டுட்டு மக்களுக்கு இவங்களெல்லாம் என்னென்னு கேட்டால் இந்த நடிகைகளுக்கு வராங்கல்ல, இந்த நடிகைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நடிகைகளாக இருப்பாங்க சார், அவங்கள வந்து கேட்டால் இவனுக்கு வந்து ஒரு டார்ச்சர் கொடுப்பானுங்க. வெளிப்படை டார்ச்சர்னா செக்ஸ் டார்ச்சர் தான் கொடுப்பானுங்க, அவங்களும் வேறு வழி இல்லாமல். இப்போ புரியுதுங்களா, கேரளாவில் என்ன பிரச்சனையாச்சு, இந்த ஹேமா கமிட்டி எதனால் வந்தது, அது சொன்னோன்னா இங்கே இருக்கிற இந்த கேள்விங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துச்சுங்க. யாரை சொல்ல நடிகைகள் தான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இவர் காந்தாராவும் பேசுகிறார், காந்தாராஜி பேசுகிறாரு, அவர்கிட்டையும் சண்டைக்கு போனாங்க, என்கிட்டயும் சண்டைக்கு வந்தாங்க. இப்போ பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய இளம் நடிகைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதை தான் வந்து பாவனா விஷயத்தில் வந்து அந்த திலீப் அந்த பண்ணது அது பெரிய சர்ச்சையை வெடிச்சு, அதுக்கப்புறம் தான் கமிட்டியை உருவாச்சு. அந்த கமிட்டியை பற்றி நம்ம பேசி இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னால் இவங்க எங்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. ஆமாம், அப்படி தான் ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டால் வந்து தெரியும்ல, ஒரே பிடிப்புன்னு வந்து பிடிச்சிச்சுங்க. இது என்ன இவர் எப்படி இப்படி பேசுவார் கேட்டால், அதுவும் பேசுனதுலாம் யார் உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடி சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் அது, அதை நம்ம அவாய்ட் பண்ணி போகிறோம். ஆனால் எல்லாம் கேள்விங்க தான், எல்லாமே மார்க் ஃபீல்ட் அவுட்டான கேள்விங்க தான். கேள்வின்னு சொன்னால் தப்பா சார், நான் இல்லை நிறைய பேர் இல்லை சார், நிறைய பேர் சொல்கிறாங்க கேள்வின்னு சொல்லக்கூடாது, கேள்வின்னு சொல்கிறாது, கிழவன் கேள்வின்றது தமிழ் வார்த்தை தான், நான் அப்படி தான் சொல்லுவேன். நடிகைகள்னால் கேள்வி ஆக மாட்டாங்களா? நானே சொல்கிறேன் சார், நானே 50 வயசு தானிச்சு, நானே கிழவன் தான் சார். இல்லை சில பேர் சொல்கிறாங்கன்னு கேட்டால் வந்து டைட்டில் வந்து அவங்க வார்த்தைகளை வந்து கேட்டால் ரொம்ப சார் தப்பு சார், கிழவன் கிழவின்றது தப்புன்னு சார், மூதாட்டின்னு சொல்லலாமா சார் நடிகைகள், மூதாட்டி நடிகை அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் மூத்த நடிகைகள் கிழம் போல்ட் ஆயிடுச்சுங்க, 60 வயசு ஆயிடுச்சு சார். இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே மினுகிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாருக்கும் பேர பசங்க இருக்கிறாங்க இருக்கு. ஆமாம், அப்போ கிழவன் கிழவி சொல்கிறது என்ன தப்பு? பாட்டி சொன்னால் தப்பா சார்? இப்போ பேரன் சொல்கிறான் பாட்டின்னு சொல்கிறான்னு வச்சுங்க, சொல்லக்கூடாதா? இல்லை கிராணின்னு தான் கூப்பிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்குது சார். நான் மீண்டும் நான் சொல்கிறேன், நமக்கு வந்து வன்மம்லாம் கிடையாது, ஒரு பொறப்புக்கில் ஒரு ஃப்ளோவாக வர வார்த்தை சார். கிழவன் கிழவின்றதில் தப்பா, நானே சொல்கிறேன் நான் கிழவன், 50 வயசு தாண்டிடுச்சு, நீங்கள் 60 வயசு வரைக்கும் 60 வயசாக ஒத்து பண்ணால் இன்னொரு 7 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போவே நான் சொல்கிறேன் சார், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகிறவன் வந்து தாத்தா வழிவிடு தாத்தான்றான் சின்ன பையன், அவனுக்கு என்ன எனக்கு தாத்தான்னு சொன்னால் கேட்க முடியும்?
இதெல்லாம் சகஜமாக கடந்து போகணும் சார். இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த இப்போ இளம் நடிகைகள் சண்டை வந்து அந்த மனஸ்தாபம் வரல, ஆனால் கேள்விங்களுக்கு தான் கோவம் வந்துச்சு. உள்ள ஒரே சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆந்திராவில் போய் ஒதுங்கி ஒளிஞ்சிருக்குதுல ஒரு கேள்வி, அந்த கேள்வியை சேர்த்து சொல்கிறேன். சரி சொல்கிறேன், எதுக்காக சொன்னால் இதுதான் சிக்கல். இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமா கமிட்டியில் இளம் நடிகைகள் தான் சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த மேட்டரில் நான் சொல்கிறேன், நயன்தாரா இப்போ வெளிப்படையாக வந்து ஒரு விஷயத்தை, அது முழுக்க முழுக்க அது வந்து அது சிவில் மேட்டராக கூட இருக்கட்டும் சார், இல்லை இந்த பொதுவெளிக்கு வா இந்த மாதிரி வருவாங்கன்னு தனுஷ் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கேன், நினச்சி பார்க்கல. அதுதான் இவன் சைலண்ட்டாக வந்து நோண்டி இருந்திருக்கிறான், நோட்டீஸ் அனுப்பி 10 கோடி கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி மறுபடியும் என் கட்டுப்பாட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருப்பா. அப்படி இருக்கு, அப்படி தான் இருக்கும் சார். இவங்க என்ன இப்போ புரியுதுங்களா, ஒரு ஆண் துணையோடு இருக்கிற பெண்களுக்கே வந்து ஒரு டார்ச்சர் கொடுக்குறானுங்க, ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் கொடுக்குறான் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து தன் வயப்படுத்துறது தானே சார் இது. என்னுடைய படத்தை நீ பயன்படுத்துகிறியா, நீ பயன்படுத்தினா நீ சும்மா பயன்படுத்திக்க முடியுமா, இதெல்லாம் வந்து எச்சப்பொறிக்கத்தனன்றது. இதுக்கு உங்களுக்கு என்ன சார் கோடி கணக்கில் சம்பாதிச்சு சார்? நான் மீண்டும் நான் சொல்கிறேன், டீசெண்டான வாழ்க்கை. இப்போ ஒரு வார்த்தை சொல்லலாம், என்ன பிரச்சனை? அதுதான் சொல்கிறேன், இப்போ ஒரு வார்த்தை சொல்லலாம் சார். என்ன வார்த்தை சொல்லலாம்னா, இது வந்து அவங்களுடைய பயோகிராஃபி தான் எடுக்கிறாங்க, இதை வந்து அவங்க எப்படியும் வந்து ஏதோ ஒரு ஓடிடியில் அவங்க கொடுக்கும் போது அதுக்கு ஒரு பணம் தொகை வாங்க தானே போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ தனுஷ் கேட்கறது தப்பு இல்லையே அப்படின்னு கூட சொல்லலாம். நான் என்ன சொன்னால், அதையும் கூட நீங்கள் ஒரு நியாயமாக கேட்டுக்கணும். ஒன்று என்ன கேட்டால், என் படத்தில் இருக்கிற காட்சி எதுவும் நீங்கள் போடுறதுக்கு அனுமதி இல்லை. நீ கதாநாயகியோட நடிச்சிரு, நீ சம்பளம் கொடுத்துட்டேன், அவன் இயற்கையை கூட இருக்கட்டும் சம்பளம் கொடுத்துட்டேன், என் இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு காட்சி கூட எடுக்கக்கூடாது சொன்னால் கரெக்டு, இருங்கிறங்க எடுக்க சொன்னால் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் நீ என்ன சொன்ன கேட்டிங்கன்னா, பயன்படுத்திட்டால் அதுக்கு நஷ்டம் 10 கோடி கொடுன்னு கேட்குறப்ப அந்த காட்சி 3 செகண்ட்னா அந்த 3 செகண்டுக்குள்ள காட்சி கூட நீ கேட்டுக்கலாம். அந்த படமே 10 கோடி போயிருக்குமான்னு தெரில, இந்த 400 கோடி ஓடிதான்றதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டும் கூட தெரில, அது ஓடி 10 வருஷம் ஆயிடுச்சு, அது எவ்வளோ சீண்டவும் போகிறதில்ல சரிங்களா. அப்போ நீ இப்போ புரியுதுண்ணா உள்நோக்கன்றது, உனக்கு 10 கோடி நோக்கம் இல்லை. நயன்தாரா போயிடுச்சே, அதுதான் கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வன்மம் இருக்கலாம், ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படி தானே இருக்குது, வாழு வாழ விடுன்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா, இங்கே தான் மறைமுகமான டார்ச்சர் இருக்குது. இது கிடையாது சார், உங்களுக்கு உண்மையிலே உள்நோக்கிறதுனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை காரணமாக வச்சு வேறு ஏதோ பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு ரூட் எடுக்கும்போது இவங்களுக்கு இப்படி ஒரு ரூட் எடுத்துக்கலாம். நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது, அதனால தான் இதுங்க போய் என்ன கேட்டால் எவனா வந்து ஒரு தொழிலதிபர்கிட்ட போய் மாட்டிக்கிறது, இல்லை எவனா 2ம் தரமாக போய் மாட்டிக்கிறது. சினிமாவில் நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது, வேற விதியன்னு சொல்லிட்டு அது ஒரு 40 வயசு கடந்து அதை பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசினாலும் தான் சண்டை வருது, இல்லை கேள்விங்க சண்டைக்கு வருது சரிங்களா. நான் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க, இது ஏதோ ஜோக்கு இல்லை. இப்போ ஒரு நடிகை வந்து ஒரு இளம் நடிகை வராங்க சார், அவங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லைன்னா இப்போ இவங்கிற மாதிரி வேணால் ஒரு டார்ச்சர் கொடுக்குறானுங்க சரிங்களா, பல விதமான டார்ச்சர், பல முனையிலேருந்து டார்ச்சர். அப்போ அவங்க என்ன கேட்டேன்னா, வேறு வழி இல்லாமல் கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்டையோ அல்ல ஒரு இயக்குனர்கிட்டையோ வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தஞ்சம் புகுந்துற மாதிரி வச்சுக்கலாம், அவங்க நிழலில் போயிடுறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான், என்னன்னா அவருடைய நிழலில் இருக்கிறாங்க. இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை கேட்டால், விக்னேஷ் சிவன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துட்டான், கணவன்ற அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டான். அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டால் இவனுக்கு வந்து ஒரு வெறுப்பு, அவன் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு எப்படி தீர்க்கிறது, ஓ இந்த படத்தில் வந்து நீ இந்த படத்தை எடுத்து போடுறியா, என் படம் அது நீ போடாத. இல்லை சார், ஒன்று போடாதனா பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிற பாருங்க, ஒன்று போடாதனா என் படத்தை நீ பயன்படுத்தாதான் சொல்லி விட்டுணும், ஆனால் நீ பயன்படுத்தி நீ நஷ்டா நீ 10 கோடி கொடுன்னு கேட்குற பாருங்க. இல்லை சார், இங்கே உச்ச நட்சத்திரமாக இருக்கிற நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல போகிற நயன்தாராவுக்கே இந்த நிலைன்னா டார்ச்சர்னா, ஒரு சின்ன நடிகை. ஆமாம் சார், பிரபலம் இல்லாத நடிகை கண்டிப்பாக சார். இவங்களுக்கு வந்து பழிவாங்க, இவங்க சாதாரண, அதனால தான் இப்போ புரியுதுங்களா அந்த ஹேமா கமிட்டியில் ஏன் வந்து அதாவது பொங்குச்சிங்க தெரியுதுங்களா, அந்த பொங்குறத வந்து இங்கே அப்படியே இங்கே இருக்கிற கேள்விங்க வந்து அப்படியே அமைக்கிடுச்சிங்க. உண்மையில் சொன்னேன், நடிகைகள் இளம் நடிகைகள் பாதுகாப்பற்ற முறையில் வந்து இங்கே வந்து பந்தாடப்படுறது உண்மை. அதை வெடித்து வெளியே வந்து பேசும்போது தான் சார், இப்போ சினிமாவில் இருக்கிற எல்லா ஆண் நடிகரும் அப்படி கிடையாது சார். இங்கே மனைவியை உண்மையாக நேசிக்கிறவன் யாரும் வந்து அடுத்த பொண்ணை பற்றி நினைக்கவே மாட்டான், மனசால் நினைக்கவே மாட்டான். இதை சொன்னால் நம்ம பைத்தியக்காரன்றான், இவன் வேஸ்ட் இவன் அப்படின்றான், இவன் வேஸ்ட் இவன் வேலைக்காக பார்த்துன்றான் நம்மளை. உண்மையாக சொல்கிறேன், இங்கே வந்து உண்மையாக மனைவியை நேசிக்கிறவங்க யாரை, சினிமா நடிகர் மட்டும் இல்லை பொதுவிலே சொல்கிறேன், மனைவியை லவ் பண்ணுறவன், டீப்பாக லவ் பண்ணுறவன்,
நீங்கள் வந்து எப்படிப்பட்ட மிகப்பெரிய வந்து ரொம்ப ஊர்வசி மேனகி இருந்தால் கூட மயங்க மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான், பக்கத்தில் இருந்தாலும் நிமிந்து பார்க்க மாட்டான். இவங்கெல்லாம் வந்து பொறிக்கிங்களும் என்றைக்குமே பொறிக்கிங்க தான். பொண்டாட்டி இருக்கும்போதே ஒருத்தனா அடுத்த வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறவன், செவரி அடி குதிக்கிறவன், இவெல்லாம் இருக்கிறான். எல்லாம் சினிமாலே இருக்கிறாங்க. என்னடா கல்யாணம் ஆயிடுச்சு அப்பயாவது விட்டுருவோம், இருங்க என்னடா கல்யாணம் ஆயிடுச்சு அப்பயாவது விட்டுருவோம், இன்னொருத்தனும் பொண்டாட்டி ஆகிட்டேன்னா வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியல. பல பொறுக்கிகள், சினிமாவில் இருக்கிற பொறுக்கிகள் அவன் மனைவியை பாதுகாப்பாக வச்சுட்டு, இது ரொம்ப சேஃபாக வச்சுட்டு, பல நடிகைகளுக்கு வந்து இன்னொரு கணவன், அதாவது கல்யாணமான பெண்ணையும் வந்து இவனுக்கு வந்து விடுறது கிடையாது, இன்னொருத்தர் மனைவி ஏச்சடா விடுறது கிடையாது. அந்த மாதிரி பொறுக்கிகள் இருக்கிறாங்க. தனுஷ் வந்து டிவோர்ஸு அந்த கேஸ் போயிட்டுருக்கு. யாரை கூப்பிட்டு வந்து வாழறதுக்கு அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டியிருக்காரு. நான் அதை தான் நான் சொல்கிறேன் சார், அதனால தான் அந்த அம்மா சொல்லுது. ஒரு வார்த்தை சொன்னலப்பா, அருமையான ஒரு வார்த்தை என்னென்னா, நீ வாழு, வாழ விடுங்க, முதல் நீ வாழுன்னு சொல்ல. நீ ஒரு சினிமா பின்னணியிலிருந்து நீ வாழலைன்றதை எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க? ஆமாம், இவன் வந்து வாழலைன்றதை இன்னொன்று குறிப்பிட்டிருக்காங்க. நீ உனக்கு சினிமா பின்னணியில் இருந்து நீ வந்த பின்னணி இருந்து நான் என்னை தூக்கி விட ஆள் இல்லாமல் எந்த லீவு இல்லாமல் நான் வந்திருக்கேன் அப்படின்னு உருக்கமாக பேசினா மாதிரி கண்டிப்பாக சார் தெரியுது. இது வந்து சார், இந்த நடிகைகள்லாம் வராங்கல்ல ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒரு ஸ்டாராகி வராங்களா, அந்த நடிகைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இவனுக்கிட்ட இந்த சாராய வாடையை, பிராந்தி வாடையும், சிகரெட்டு வாடையும் அனுபவிச்சு இவனுக்கிட்ட சிக்கி சிதிலமாகி ஒரு ஒரு படத்தில் வந்து அந்த வெளிச்சத்துக்கு வந்து ஒரு கதாநாயகியாக நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கண்டிப்பாக ஒரு கதாநாயகி எல்லாம் வந்து குடிகார பசங்க இவனுக்கு வந்து ராத்திரி மறுநாள் மிருகம் மாதிரி இருப்பானுங்களாம். இது ஒரு நடிகை என்கிட்ட, நான் பேரை சொல்ல விரும்பலை, அவங்க சொன்னாங்க உண்மையிலே, அவங்க சொன்னோடனே ஒரு என்ன சொல்ல ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சிருக்கிறேன். நான் சொன்னேன்னா அவ்வளோ கொடுமையை அனுபவிப்பாங்களாம். இவனுக்கு வந்து ஃபுல்லாக சாராயம் குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராந்தி குடிச்சிட்டு சிகரெட்டை ஊதிக்கின்னு அந்த சிகரெட்டில் அவ்வளோ நாசம் பண்ணுவானுங்க. அதாவது நெருக்கமாக நடிக்க வர சூழலில் இந்த மாதிரியான சிகரெட் நாத்தத்தையும் சாராய நாத்தத்தையும் அடிப்பானுங்களா சார்? தாங்கிறது இல்லாமல் அடுத்த நாள் வராங்கல்ல குளிர், அடுத்த நாள் வந்துட்டு இவனுங்க மூஞ்ச மட்டும் கழுவிட்டு மேக்கப் போட்டு பல்லே வளர்க்க மாட்டானுங்களா? ஆமாம் சார், அப்படியே நெருக்கமாக நடிகை, ஒரு பிரபலமான நடிகை அவங்க வந்து சொன்னாங்களாம், சார் தயவு செய்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மவுத் வாஷ் ஏதாவது பண்ண சொல்லுங்கள், ஒரு முத்த காட்சியில் வந்து அவ்வளோ கூட. ஏன்னா ராத்திரிலாம் இவனுக்கு வந்து சாராயத்தை குடிக்க வேண்டியது சார், நைட்டெல்லாம் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணால் மறுநாள் காலையில் சொன்னவே சொன்னாங்களாம், மவுத் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், முத்த காட்சியில் நடிக்கவே முடியல கூடாதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம் சார், சினிமாவில் நிறைய பேர் ஏதோ இந்த லைம் லைட்டில் இருக்கிறதுனால, வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெளிச்சத்தை அடையிறதுக்கு இவங்க வந்து இருட்டில் படுற கஷ்டங்கள் இருப்பாருங்க. அந்த நடிகைகள் கொஞ்சம் வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது, எழுத்தால் எழுதவே முடியாது, அவ்வளோ செக்ஸ் டார்ச்சர்னால் அந்த மாதிரியான டார்ச்சர் அனுபவிச்சுட்டு தான் அந்த வெளிச்சத்தையே அடைய முடியுது. அந்த வெளிச்சத்தில் வர அந்த 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 அடையிறதுக்கு பல நாட்கள் இருட்டில் வந்து அவதிப்படுற பெண்கள் இருக்கிறாங்க. அதனால தானே சார் அவங்க ரெண்டாம் தரமாக ஏன் வந்து ஒரு ஒரு நடிகரை வந்து அவங்க நிழலில் போய் நிற்கிறாங்க. அந்த ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டால் மற்றவங்க டார்ச்சர் இருக்காதுன்னு தான் அவங்க சில போய் போயிடுறாங்க. அது தாண்டியும் சில பேர் வந்து ஒரு இந்த மாதிரியான வந்து தவற நடத்துல இருக்கிறாங்கன்றது அது வேறு. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு கருதி தான் வந்து இஷ்டத்துக்கு இவனுக்கு பந்தாடுவானுங்க. பாதுகாப்பு இல்லாதவன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ பண்ணுவானுங்க. சாதாரணங்கன்னா இவங்களாம் ரொம்ப நல்லவன்னா நினச்சிடாதீங்க. யார் இந்த ரஜினி, விஜய் இவங்கெல்லாம் வந்து கமலஹாசன் இவங்களாம் நல்லவனுங்க. தனுஷ் இந்த மாதிரி இவனா நல்லவன் நல்லவனுங்க இருக்கிறானுங்க, அதுவும் சொல்லலாம். நம்ம விஜய் ஆண்டனி, விஜய் சேதுபதி கூட சொல்ல முடியும். இவங்க வந்து அஜித்து, மனைவி அசோகார்த்திகேயன், நீங்கள் ஏதோ இமான் விஷயத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியல. ஆனால் இமான் விஷயத்தில் வந்து இன்னும் கூட ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் நான் மனைவியை நேசிக்கிறவன், மனைவியை பகிரங்கமாக வந்து பொது வேலையில் வந்து இதை வந்து ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறவங்க மூடி மறைச்சி வாழாமல் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து மனைவி நேசிக்கிறவன் அடுத்த பொண்டாட்டியும் அடுத்த வீட்டு போனேன்னு நினைக்க மாட்டான். அது என்னுடைய எண்ணம். அந்த எண்ணம் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதான். நம்ம பார்வையாளர்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்படி நான் வந்தேன்னா ரைட், நான் முட்டாளா, நான் முட்டாள். ஆனால் மனைவி நேசிக்கிறவன் அடுத்த வீட்டு போனேன்னு நினைக்க மாட்டான். மிக்க நன்றி சார். நன்றி சார்.